வாடாப்பா இன்னும் குளிப்பாட்டத்துக்கு வாடான்னு கூப்பிடுறானோ. அப்படி இவன் அப்படி குளிப்பாட்டத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு யசோதையாச்சி இவன் மாயன்கிறத காண்பிக்கிறாங்க. இந்த குழந்தைக்கு குளிப்பாட்டின்ருக்கான், காலை நன்னா நீட்டின்ட்ருக்கா யசோதை. குழந்தை கண்ணன் காலில் குப்புறப்படுத்துட்டுருக்கான். எப்படின்னா அவள் யசோதையுடைய முழங்கால் பக்கம் அவன் காலை நீட்டுண்டு அவள் பாதத்துக்கிட்ட கணுக்கால் கிட்ட முகத்தை வச்சுட்டு குப்புறப்படுத்துட்டுருக்கான், முதுகை தேய்ச்சி விட்டுருக்கான். கொஞ்சம் என்ன சித்து அதை மனசில் அப்படியே விஷுவலைஸ் பண்ணால் தான் அதை அனுபவிக்கலாம். என்னன்னா அவன் என்ன பண்ணான், மாயாவி தானே, ஏதோ சாதாரண குழந்த மாதிரி கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு பயப்படுற மாதிரி என்ன பண்ணால், அம்மானுடைய ரெண்டு பாதத்தையும் கையால் கட்டியாக அவரை பிடிச்சிட்டு படுத்துட்டுருக்கான். இந்த வேளையில் நாரதர் வந்துட்டார், திருலோக சச்சாரிக்கு. அவர் பார்த்தார், அம்மா யசோதைன்னு என்ன பாக்கியம் முன்னாடி அம்மா, எவனுடைய திருவடியை பிரபன்னனாக அடையணும்னு சமஸ்த தேவதைகள் அங்கே காத்துட்டுருக்கோ, அவாளிக்கும் திருவடி கிடைக்கல, ஆனால் அவன் உனக்கு பிரபன்ன மாதிரி உன் திருவடியை பிடிச்சிருக்கான்னு என்ன பாக்கியம் பண்ணேன். இப்போ ஸ்லோகம் சொல்கிறேன் பாருங்க, சொல்லுச்சு. யஸ்யாங்கிரி யுக்மனு தேவவராக பிரபன்னா கிருஷ்ண சயேவ தவ பாதயுகம் பிரபன்னா யஸ்யே அங்கிரி யுக்மனு தேவவரா பிரபன்னா கிருஷ்ணஸ்தயேவ தவ பாதயுகம் பிரபன்னா கிம் வர்ணயாமி தவ பாக்யமஹோ யசோதே வைகுண்டதோபி பரமஹ வ்ரஜயேஷஹஸ்தே கிம் வர்ணயாமி தவ பாக்யம் அஹோ யசோதே. உன் பாக்யத்தை நான் எப்படி வர்ணிப்பேன், வைகுண்டதோபி பரமஹ வ்ரஜயேஷஹஸ்தே. ஸ்ரீவைகுண்டத்தை விட விசேஷமாக போயிடுச்சே நந்த பிரஜம் அப்படின்னா ஒரே அதுவரையும் இந்த குழந்தை சாதாரண குழந்தைன்னு நினச்சிட்டு இருக்கா இல்லையா, அப்படி மாயா நெய்யும்